அனைவருக்கும் வணக்கம். TNPSC மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 6-5-2020 இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினாக்களை நாம் பார்க்கலாம். வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக மீட்டு வருவதற்கான திட்டத்துக்கு என்ன பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வந்தே பாரத் மிஷன். அதாவது வெளிநாடுகளில் இந்த கரோனா வைரஸின் தாக்கம் காரணமாக வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக மீட்டெடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதை திட்டத்துக்கு வந்தே பாரத் மிஷன் என்று மத்திய அரசு பெயரிட்டுள்ளது. கேள்வி எண் 2, வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை கப்பல் மூலமாக மீட்டு வருவதற்கான திட்டத்துக்கு என்ன பெயர்? சரியான விடை ஆப்ஷன் பி, சமுத்திர சேது. கேள்வி எண் 3, இந்தியா கனடா வர்த்தக சபையின் உறுப்பினர்களின் காணொலியான கூட்டம் எங்கு நடைபெற்றது? கேள்வி மறுவாசிக்கிறேன். இந்தியா சென்னை, அதாவது இந்தியா கனடா வர்த்தக சபையின் உறுப்பினர்களின் காணொலியிலான கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அது புதுடெல்லி. புதுடெல்லியில் இந்த காணொலியான வர்த்தக சபை உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. கேள்வி 4, G20 மற்றும் G7 நாடுகளுக்கான இந்தியாவின் பிரதிநிதியாக இருப்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, சுரேஷ் பிரபு. கேள்வியின் 5, உலக வங்கியின் கடன் வழங்கும் முக்கிய பிரிவாக செயல்பட்டு வரும் மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கியின் அமெரிக்க பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மைக்கேல் பிண்டோ. கேள்வியின் 6, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, மனிஷா சிங். கேள்வி எண் 7, உலக ஆஸ்துமா தினமானது ஒவ்வொரு ஆண்டும் கீழ்கண்ட எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? கேள்வி முடிவாசிக்கிறேன். உலக ஆஸ்துமா தினமானது ஒவ்வொரு ஆண்டும் கீழ்கண்ட எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மே 5. கேள்வியின் 8, சர்வதேச மருத்துவச்சி தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் நாள். சர்வதேச மருத்துவச்சி தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் நாள் மே 5. அதான் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கேள்வியின் 9, ஆர்டிக் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலை கண்காணிக்க இந்த ஆண்டு இறுதியில் தனது முதல் ஆர்டிகா M செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ள நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் டி, ரஷ்யா. கேள்வி எண் 10, தனது மக்களுக்கு இலவச மற்றும் பணமில்லா காப்பீட்டுத் தொகையை வழங்கும் முதல் இந்திய மாநிலம் எது? கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. ஓகே, மொத்தம் இந்த வீடியோவில் 10 முக்கிய வினாக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து தாங்கள் பெற்றிட TNPSC மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.